நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு காலையில் மதன் ரவிச்சந்திரன் ஒரு வீடியோ ஒன்று ரிலீஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்காரு இப்படி நம்ம அண்ணாமலை இப்படி பேசினாருட்டு நான் அந்த வீடியோ ஆடியோக்கு போக விரும்பலை நான் வந்து இவ்வளோ காலம் வந்து மதன் ரவிச்சந்திரனோட எனக்கு பழக்கம் இருந்தது எனக்கு அவரோட தொடர்பு இருந்தது அவரை பற்றி இன்னைக்கு கண்டிப்பாக சொல்லி ஆகணும் சில விஷயங்கள் நடந்தது சொல்லி ஆகணுங்கிற முடிவோடு தான் இந்த ஆடியோ வீடியோவை போட்டிருக்கேன் சில மாதங்களுக்கு முன்பு அவர் வந்து சேனல் விஷன் இதில் இருந்து வெளியே வர்றார் மதன் டவிச்சந்திரன் அவருக்கும் கிஷோர் கே சாமிக்கும் சண்டை போட்டு வெளியே வந்துட்டார் வெளியே வந்துட்டு எங்க வெளியே வந்து அவர் வந்து ஏதாச்சும் யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும் கேள்விப்பட்டு கேள்விப்பட்ட ஆரம்பிக்கணும்னு ஆசைப்படுறாருன்னு சொல்லி அந்த நேரங்களில் தான் திடீர்னு திருச்சி ஸ்ரீரங்கம் ரங்கராஜன் சார் வந்து என்ன காண்டாக்ட் பண்ணார் காண்டெக்ட் பண்ணி இப்படி என் ஃப்ரெண்டு மூலியமாகவும் ஒரு ரவி என்னுடைய இன்னொரு ஃப்ரெண்டு ரவி காலேஜ் காலேஜ்மேட்டு அவர் மூலிமாவும் நம்ம இதை ஆரம்பி அவர் வந்து மதனை ஆசைப்படுறாப்ல நீ இந்த நேரத்தில் சப்போர்ட் கொடுத்தா ரொம்ப நல்லா இருக்கும் அவருக்கு உதவியா அதனால் இது கண்டிப்பாக நீ இதில் உள்ள இறங்கி செய்யணும் அவர் ஏதாவது பிஸ்னஸ் மேன் மாதிரி யாராவது வேணும் அரசியல் சம்பந்தப்பட்டவங்க ரொம்ப கட்சியில் இருக்கிறவங்க வேண்டாம் அப்படின்னா கட்சி எந்த கட்சியிலையும் இல்லை இன்னைக்கு கூட அறிப்பிட உறுப்பினர் கூட பாரதிய ஜனதாலையோ எந்த கட்சியிலையும் நான் இல்லை ஸோ சரி நம்ம சந்திக்கலாமே செய்யலாமே அந்த பையன் நல்லா பேசிகிட்டு இருக்கானே நல்ல டிபேட்டெல்லாம் நல்லா நடத்துகிறானே அப்படி ஹெல்ப் பண்ணலான்னு சொல்லிவிட்டு நான் உடனே சரிங்க சார் நீங்கள் பேசுங்க சார் பேசி என்னங்கிறது இது பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் ரெண்டு நாள் ஆச்சு மூணு நாள் ஆச்சு ஒரு பதில் இல்லை அப்போ ரங்கராஜன் சார்ட்ட போன் பண்ணி என்ன சார் ஆச்சு இது எனக்கு நான் அவன் வந்து ஒரு கண்டிஷன்லாம் எழுதி கொடுத்தான்ப்பா இதெல்லாம் பண்ணணும் ஒரு எட்டு லட்ச ரூபாய்க்கு பொருள் வாங்கணுங்கிறான் இதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணணுங்கிறான் அதனால வந்து ஒரு ரொம்ப ஜாஸ்தியா தெரியுது நான் வந்து அவன் வந்து இனிஷியலா வந்து நம்ம கேமரா வச்சு எடுக்கலாம் அந்த கேமரா வச்சு எடுத்து அந்த மாதிரி பண்ணலாம் அப்படி இப்படின்லாம் நான் எவ்வளவோ சொல்லி பார்த்தேன் அவன் அவன் இன்னொன்று ஷார்ட் டேர்ம்ல நான் பண்ணனும் இமிடியேட்டா நான் பண்ணணும் அப்படி இப்படின்னு சொல்லி அவன் சொல்லிக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொன்னாரு சரி ஓகே ரங்கராஜன் சார் வந்து கொஞ்சம் லாங் ப்ராசஸா பண்ணணும்னு நினைப்பாரு மதன் வந்து கொஞ்சம் அவசரமா உடனே ஷார்ட்டா மீன் குயிக்கா பண்ணணும்னு ஆசைப்படுறான் அதனாலதான் இது பிரச்சனை அப்படின்னு சொல்லி நான் என்ன பண்றேன் இன்னொரு நண்பர் மூலியமா அந்த வெண்பா பொண்ணு நம்பர் கிடச்சி அந்த நம்பர் மூலியமாகவே பேசி மதன் ரவிச்சந்திரன் நான் தூத்துலருந்து காண்டாக்ட் பண்ணுறேன் காண்டாக்ட் பண்ணும்போது உடனே மதன்கிட்ட வந்து நான் வர என்ன மதன் என்ன ப்ராப்ளம் அப்படி அப்படிங்கிற இது சொல்ற ரொம்ப ஷார்ட் டேமாக பண்ணுங்கிறாங்க அதனால தான் சார் ப்ராப்ளம் சரி இதை ஃபா ஃபாஸ்ட்டாக லேட்டாக பண்ணுங்கிறாங்க எனக்கு உடனே பண்ணி ஆகணும் சரி பண்ணுவோம் சார் அது ஒன்றும் இல்லை இப்போ என்ன பண்ணுவோம் ஒரு ஒன் வீக்கில் பண்ணிடலாமா சார் என்ன பண்ணனா பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சார் நீங்கள் என்ன பண்ணணும் என்ன சொன்னீங்கன்னு ஒன்று உடனே உடனே ஒரு லிஸ்ட் அனுப்புனார் இதெல்லாம் வேணும் சார் எல்லா இதெல்லாம் வேணும் நம்ம சேர்ந்து பண்ணலாம் சார் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் உங்களுக்கு தான் பிரச்சனை வரும் ஏன்னா நீங்க தான் எனக்கு சப்போர்ட் கொடுக்குறீங்கன்னு தெரிஞ்சுன்னா அரசியல் காரங்களும் சரி ரவுடிகளும் உங்களை தான் டார்கெட் பண்றாங்க நீங்கள் இதெல்லாம் ஓகே அப்படின்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் பண்ணலாம் சார் எல்லாமே ஏன்னா எல்லாம் பண்றது நானா இருந்தாலும் பின்னாடி இருந்து இது பண்றது எல்லாமே நீங்க தான் அப்படின்னு தெரிய வரும் உடனே உங்களை தான் அட்டாக் பண்ணாங்க பண்ணுவாங்க இதுக்கு எல்லாத்துக்கும் போல்ட்னஸும் தைரியமும் இருந்தா கண்டிப்பா நீங்க பண்ணுங்க சார் அதுல ரெண்டு கருத்தும் கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டார் நான் உடனே சரி பிரச்சனை இல்லை சார் நான் ஐ எம் ரெடி டு ஃபேஸ் எனி திங் நான் வந்து ஒரு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன் நான் உங்களுக்கு வந்து உங்களை வந்து ஒரு இதுல பண்ணணும்னு நினைக்கிறேன் உங்க கொண்டாடணும்னு நினைக்கிறேன் பட் கண்டிப்பா பண்ணலாம் சார் அப்புறம் இன்னொன்னு வந்து சார் இதுல வந்து நம்ம ரெவென்யூல்லாம் பார்க்க முடியாது சார் பெருசா பார்க்க முடியாது சார் கொஞ்சம் கொஞ்சம் தான் நம்ம பார்க்கணும் அந்த விஷயம் எல்லாம் நீங்க பாத்துக்கோங்க அப்படின்னாரு இல்லை சார் எனக்கு தெரியும் பெருசாக ரெவன்யூ வராது ஒன்ஸ் இட் கோஸ் ஆன் திங் அட்லீஸ்ட் எனக்கு அந்த செலவை கவர் பண்ணாலே போதும் எனக்கு அதுக்கப்புறம் ஒரு நல்ல விஷயத்த காண்டி இது பண்ணுறோம் நம்ம ஒவ்வொன்ற பிற பார்த்துக்கலாமே ஒன்றுமே ஒன்றும் எனக்கு ஒன்றும் பெரிய இதெல்லாம் கிடையாது சார் அப்போ என்ன மாதிரி சார் வேற என்ன சார் கண்டிஷன் அப்படி வேற என்ன சார் அப்படிங்கும்போது அவர் என்ன சொல்றாரு ஒரு ஒன்றரை லட்ச ரூபா கிட்ட சேலரி வரும் சார் அந்த பொண்ணுக்கு அறுபதாயிரம் ரூபாய் என்னமோ இன்னொருத்தர் இருக்கார் இதெல்லாம் சேர்த்து ஒரு ஒன்றரை லட்ச ரூபா சேலரி கணக்கு கொடுத்தாரு இதெல்லாம் மாசம் கொடுக்கணும் இது வந்து குறைஞ்சது நீங்கள் ஆறு மாசத்துக்கு ரெடி பண்ணி கையில் வச்சிருக்கணும் ஏன்னா எந்த நேரத்தில் இதை நிப்பாட்டி காண்டி சரி சார் ஓகே அதெல்லாம் பண்ணிடலாம் அப்புறம் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் சேர்த்து ஒரு ஏழு எட்டு லட்ச சொன்னார் சொன்னாரு ஓகே பண்ணிடலாம் சார் அதெல்லாம் பண்ணிடலாம் அப்புறம் உங்களுக்கு எப்படி சார் சார் வந்து நம்ம நேரில் பேசுமே பேசுவோம் சார் இது நமக்குள்ள உங்களுக்கும் எனக்கும் உள்ளது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல நம்ம சென்னையில் நீங்க வாங்க நேரில் வாங்க பேசிக்கலாம் அது எனக்கு என்ன பெர்சென்டேஜோ என்ன கிடைக்குது என்னங்கிறது அதுக்கப்புறம் நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம் சார் ஓகே நோ நோ ப்ராப்ளம் சார் பண்ணலாம் கண்டிப்பாக பண்ணலாம் ஸோ அதுக்கப்புறம் சார் எனக்கு ஒரு கார் ஒன்று வேணும் சார் ஏன்னா நான் இப்போ பைக்கில் தான் சுற்றிட்டு இருக்கிறேன் பைக்கில் போனால் என்னால் வந்து பெருசாக இது பண்ண முடியாது எனக்கு கார் வேணும் சார் கார்ல தான் நான் வந்து கொஞ்சம் மறைமுகமாக ஏன்னா இந்த மான்கறி மேட்டர்லேயே என்ன இது பண்ண டார்கெட் பண்ணுறாங்க அதனால ஸோ ஐ நான் நீடாக கார் இருந்தார் சரி ஓகே சார் நான் வந்துடுறேன் சார் மெட்ராஸ்க்கு வந்துட்டு பேசுகிறேன் எப்போ வரேன் சார் ரெண்டு நாள் கழிச்சு வரேன்னு சொல்லி ரெண்டு நாள் கழிச்சு சென்னைக்கு வந்துட்டேன் ஸோ இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை நான் வந்திருக்கிறேன் புதன்கிழமை சந்திக்கிறதா சொல்லியிருக்கார் காலையில் பத்து மணிக்கு மேலே நான் வரேன் உங்க வீட்டுக்கே வரேன் எங்க வீட்டில் யாருமே இல்லாமல் இருந்தாங்க ஸோ உங்க வீட்டுக்கு சென்னை வீட்டுக்கே நான் வந்துடுறேன் சார் நீங்க கிளம்பி நான் வந்துடுறேன் சார் அப்படின்னு சொல்லிவிட்டேன் சரின்ட்டேன் அப்புறம் ஈவினிங் ஒரு ஈவினிங் அந்த செவ்வாய்கிழமை நைட்டு ஒரு மதன் டைரிங்கிற பேர்ல அந்த மான்கறி மேட்டருக்கு ஒரு வீடியோ வெளியிட்டார் என்ன வீடியோ அந்த அந்த ஆளுடைய முகத்தை காட்டுற வீடியோ சரி ஓகே வெளியிட்டாரு நைட்டே போயிட்டு இருக்குது நானும் என்னுடைய என்னுடைய என் கூட சேர்ந்த ஃப்ரெண்ட்ஸுகளும் என்னடா இவர் நாளை காலில் நம்ம கூட பேச வரேன்னு சொல்லிட்டு நைட்டே ஒரு வீடியோ மதன் டைரியில் வெளியிட்டு கம்ப்ளீட்டா பிரபலப்படுத்திக்கிட்டு இருக்காரு என்ன விஷயம் என்னன்னு தெரியலன்னு சரி நான் அதை பத்தி ஒன்றுமே அவர்கிட்ட கேட்காம அவங்க கார் அனுப்பிச்சுட்டு அவரை விட்டேன் வந்தாரு எங்க வீட்டுக்கு அவங்க அவரு வெண்பா அப்புறம் இன்னொருத்தர் வந்தார் என்ன காரணமோ தெரில அந்த இன்னொருத்தர் வீட்டுக்குள்ள இருக்கு நான் கூப்பிட கூப்பிட இவர் இல்லை அவர் வெளியே நீ சார் வெளியே நீ கேட்டோம் சரி ரைட் ஓகே இவங்க ரெண்டு பேரும் வந்து உக்காந்து ஏன் சார்பா வந்து என்ன சொன்னல ஏற்கனவே ரவிங்கிறவர் என்னுடைய ஜூனியர் காலேஜ்ல அவர் வந்திருந்தாரு விஸ்வா இன்னொரு ரெண்டு பேர் இருந்தாங்க சரி சார் என்ன எப்படி சார் பண்ணணும் இதுக்கு எல்லாத்துக்கும் நான் அரேஞ்ச் பண்றேன் ரெடி சார் என்ன சார் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அப்படின்னு என் என் ஃப்ரெண்டு ரவி கேட்டாரு அந்த டைம்லயே இவங்க உடனே அதுக்கு முன்னாடி சாரி அதுக்கு முன்னாடி கேட்டோம் என்ன சார் நேற்று நைட்டு திடீர்னு ஒரு வீடியோ எடுத்து விட்டீங்க அப்படின்னா இல்லை சார் அது தவிக்க முடியாத காரணம் எங்களால் லேட் பண்ண முடியாது அதனால நைட் டைம் ரிலீஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சார் பாருங்க சார் எத்தனை லட்சம் வியூஸ் போயிருக்கு பாருங்க சார் ஒன்றரை லட்சமா என்னமோ சார் சாரி அவ்வளவு வியூஸ் போயிருக்கு பாருங்க சார் அந்த அளவுக்கு ஆயிட்டு வருது சார் அந்த இது அப்படி இப்படின்னாரு உடனே இவங்க ரெண்டு பேருமே மாற்றி மாற்றி போனை பார்த்துக்கிட்டு இதை பாருங்க சார் இப்படி போயிருக்கு அப்படி போயிருக்கு அப்படியே சொல்லிக்கிட்டே தான் இருந்தாங்க அவங்க ரெண்டு வருதுக்குள்ள டிஸ்கஸ் பண்ணிடலாம் சார் நம்ம மேட்ருக்கு வருவோம் சார் இப்போ எப்படி சார் பண்ணுவோம் உடனே என் ஃப்ரெண்டு சொன்னாப்ல சார் இது வந்து ரவி வந்து என்னுடைய ஃப்ரெண்டு ஜான் ரவி வந்து என்னுடைய ஃப்ரெண்டு ஸோ உங்களுக்காண்டி அவங்க வந்து இன்வெஸ்ட் பண்றாரு இதெல்லாம் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் ஏ டு சைடு வாங்கி கொடுக்கறார் உங்களுக்கு ஆறு மாச சம்பளம் உங்கள் ஆட்கள் எல்லாத்துக்கும் கொடுக்கறாரு பிளஸ் கார் ஒன்று கொடுக்கறார் உங்களுக்கு நீங்க பிரயாணம் பண்றதுக்கு சோ மொத்தம் என்ன சார் உங்களுக்கு அவருக்கும் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அப்படின்னா உடனே உத்த வார்த்தை அவர் சொன்னது சார் நான் வந்து நீங்க எனக்கு கிஃப்டா இதை செய்யறீங்க ஒரு ஒரு ஹெல்ப்பாக செஞ்சு கொடுக்குறீங்க நான் இதை வந்து பாக்கிறேன்ன தவிர இது வந்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனுக்கு ஜான் ரவிக்கும் இதுக்கும் சம்பந்தம் கிடையாது அப்படின்னா அப்போ எதுக்கு சார் இப்போ அப்போ அப்படின்னா நீங்க என்ன கடனாக கேட்குறீங்களா இல்ல கடன் இல்லை சார் இது நீங்க செஞ்சு கொடுங்க பின்னாடி எனக்கு ஓரளவுக்கு வந்துச்சுன்னா நான் என்ன பண்ண முடியுமா பண்றேன் பைத்தியத்தனமா இருக்கு யார் சார் பண்ணுவாரு ஏழு லட்ச ரூபா எட்டு லட்ச ரூபா ஒரு எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணி கொடுக்கணும் ஒரு வீடு வாடகை எடுத்து கொடுக்கணும் ஒரு ஸ்டுடியோ அமைக்கணும் பிளஸ் கார் உங்களுக்கு கொடுக்கணும் பிளஸ் உங்களுக்கு மாசம் மாசம் சம்பளம் கொடுக்கணும் அப்படி அவரு அவரை நீங்க வந்து பிசினஸ் தான் நீங்க கூட்டி வந்தீங்க மேன் தான் வேணும்னு சொல்லிதான் அவரை தேர்ந்தெடுத்து நீங்க இவரே வேண்டாம் அரசியல்வாதி யாரும் வேண்டாம்னு அப்படி இருக்கிற அவரு ஏன் வந்து இவ்வளவுக்கு இன்வெஸ்ட் பண்ணணும் இல்ல சார் அவரு ஹெல்ப்பா பண்ணணும் ஒரு ஒரு நன்கொட மாதிரி செய்யணும் அப்படின்னாரு அப்பவுமே தூக்கி போட்டுருச்சு என்னடா இருந்த மனுஷன் என்டயர்லி டிஃபரெண்டா பேசுறான் நேத்து நான் ரெண்டு நாளைக்கு முன்னாடி பேசுனதுக்கும் இன்னைக்கும் சம்பந்தமே இல்லையே ஒரு ரியல் கூட இல்லையா அவர் ஒரு சம்பந்தமே ஒரு பர்சன் கூட இல்லையா என்ன இந்த மாதிரி பண்றான் அப்படின்னு உடனே அவங்களுடைய எங்கிட்ட பேசிக்கிட்டு அவங்க அந்த கையில உள்ள வீடியோஸ பாத்துக்கிட்டு அந்த முந்த நாள் வீடியோவை பார்த்து அவங்க பேசிக்கிறச்சே புரிஞ்சுது இந்த மனுஷன் வந்து முழுக்க முழுக்க விளம்பரத்துக்காண்டிதான் ஆசைப்படுகிறான் முழுக்க முழுக்க நாள் வீடியோ இத்தனை பேர் நம்மளை பாக்கிறாங்க அந்த ரெண்டு நாளைக்கு முன்னாடி எங்கிட்டு இருந்த பேசின பேச்சு அடியோட மாத்திக்கிட்டார் அடியோட மாத்திக்கிட்டார் சோ வந்து எப்படி சார் இப்படி ஒரு ஒரு யாராவது செய்ய முடியுமா செய்வாங்களா இல்ல சார் நம்ம வந்து பிளான் வந்து ஓடிடி ஓடி வந்து நம்ம சேனல்ல கொண்டு போறது அதுக்குதான் பிளானு சோ வந்து என்ன பண்ணுவோம் இந்த நீங்க இப்போ இன்வெஸ்ட் பண்றீங்க எல்லாம் எனக்கு செட் பண்ணி கொடுக்குறீங்க நான் வந்து நடத்துறேன் எலக்ஷன் வரைக்கும் எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் இதை நம்ம நம்ம சேனல ல கொண்டு போறோம் ல போகும்போது என்ன ஓடிடியில போகும்போது அப்போ வந்து பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் வரும் அப்போ நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்றப்போ நம்ம வந்து ஜாயிண்ட் வெஞ்சர்ல போட்டுக்கலாம் அப்படின்னா அப்போ நாங்க சொன்னோம் நாளைக்கு ஓடிடி போ இன்னைக்கு வந்து ஒண்ணுமே இல்லாம உங்ககிட்ட எல்லாத்தையும் வாங்கி கொடுத்துடுறோம் மாச மாசம் உங்களுக்கு சம்பளத்தையும் கொடுத்துடுறோம் என் காரையும் உங்களுக்கு கொடுத்துறோம் ஆனா நாளைக்கு அது நடக்குங்கிறதுக்கு என்ன நிச்சயம் சார் அது அது நீங்க அன்னைக்கு வந்து இன்னைக்கு நாளைக்கு பிரபலம் ஆகிட்டு அதுக்கப்புறம் நாளைக்கு வந்து நல்ல வியூஸ் இதெல்லாம் எடுத்துட்டு நாளைக்கு இல்ல நான் சொல்லவே இல்லை நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டேன் அப்படினா உனக்கு ஒரு கண்டிஷன் பண்ணுமா சார் இதுக்கு அப்புறம் ஓடிடி பிளாட்ஃபார்ம்ல ஏன் கூட தான் சேர்ந்து பண்ணுவீங்கட்டு ஒரு அக்ரிமெண்ட் பண்ணிக்கலாம் சார் சரி இப்போ நான் எல்லாரும் செய்யலனே வச்சுக்குவோம் ஓடிடி நம்ம ஒரு அக்ரிமெண்ட் பண்ணிக்கலாம் சார் ஓடிடிக்கு இப்பவே ஒரு அக்ரிமெண்ட் பண்ணலாம் நாளைக்கு மதன் ரவிச்சந்திரன் ஜான் ரவி கூட சேர்ந்தா ஓடிடி பண்ணுவார் அப்படின்னு ஒரு அக்ரிமெண்ட் வச்சுக்குமே சோ அதை நம்பி ரவி இவ்வளவு எல்லாம் இன்வெஸ்ட் பண்றார் அப்படின்னு போட்டுக்கலாமா சார் ஒரு அக்ரிமெண்ட் போட்டுக்கோங்க சார் அப்படின்னா அட்லீஸ்ட் ஐஎம் சேஃபஸ்ட் ஐ உடனே சொன்னாரு இல்ல சார் எனக்கு டூ த்ரீ டேஸ் டைம் வேணும் அதுக்கப்புறம் தான் சார் நான் முடிவு பண்ண முடியும் ரைட் ஓகே சார் டூ த்ரீ டேஸ் டைம் அப்புறம் அதுக்கப்புறம் அடுத்த வார்த்தை சொல்கிறேன் சார் இந்த சேனல் வந்து யூடியூப்பில் நீங்கள் எல்லாம் வாங்கி கொடுத்து பண்ணாலும் அந்த மதர் டைரி பேரில் தான் கண்டினியூ ஆகும் ஏன்னா மதர் டைரி அவ்வளோ ஒரு பாப்புலர் ஆகிடுச்சு அதில் தான் கண்டினியூ ஆகும் சார் அதில் கிடையாது கிடையாதுன்னாரு சரி எனக்கு உடனே மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் சரி இது சரியான ஆள் கிடையாது நம்ம தேர்ந்தெடுத்தது சரியான ஆள் கிடையாது ஈவன் அதுக்கு உண்டான தகுதியும் கிடையாது ஸோ பெட்டர் அவரை விட்டு விளைக்குவோம் அப்படின்ட்டு சரி சார் தேங்க்யூ சார் ஒன்றும் பிரச்சனை இல்லை சார் சாப்பிடுவோம் சார் சாப்பிட்டுட்டு சரி சார் நோ ப்ராப்ளம் நீங்கள் பார்த்துக்கோங்க சார் பார்த்துக்குடுவோம் சார் பின்னாடி பார்த்துக்கிடுவோம் நீங்கள் ரெண்டு நாளுக்கு அப்புறம் சொல்கிறேன்னு இருக்கீங்களா அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் சார் சொல்லிட்டு விட்டேன் அதுக்கப்புறம் வந்து என்னுடைய நண்பர்கிட்ட கால் பண்ணி ரொம்ப அவசரம் மீட் பண்ணணும் ஜானை கொஞ்சம் வரைச்சு மீட் பண்ண சொல்லுங்களேன் நான் கொஞ்சம் அவாய்ட் பண்ணேன் அதுக்கப்புறம் நான் நண்பர் ப்ரெஷர் பண்ணதுனால ரைட் ஓகே மீட் பண்ணலாமே என் வீட்டு பக்கத்தில் உள்ள குப்தா பவனில் வச்சு அங்கே வச்சு அவங்க ரெண்டு பேரும் வந்திருந்தாங்க இது பண்ணியிருந்தாங்க அப்போது உடனே மதன் வந்து என்ன மதன் என்னாச்சு அந்த ஓடிடி இது இல்லை சார் அது பிறகு பார்த்துக்கலாம் சார் இப்போ ஒன்றும் பண்ண முடியாது சார் சரி ரைட் ஓகே பிரச்சனை இல்லை மதன் ஒன்றும் இது அக்ரிமெண்ட்டும் பண்ண முடியாது என்னங்க ஓகே நோ ப்ராப்ளம் அப்புறம் எனக்கு நண்பர் அப்போ தான் கழுவ போறார் என்கிட்ட சார் எனக்கு ஒரு உதவி பண்ணணும் நீங்கள் என்ன பண்ணணும் சொல்லுவோம் எனக்கு வந்து ஒரு ஒரு லட்ச ரூபா வேணும் படம் ஒரு ஒரு லட்ச ரூபா கடனா கொடுக்கும் கட்டணம் இட்ல ஒரு லட்ச ரூபா கொஞ்சம் கொடுங்க சார் எனக்கு கொஞ்சம் கொடுத்து ஹெல்ப் பண்ணுங்கள் சார் அப்படியா சார் மதர் நான் பாக்குற மதர் அப்படின்னா இல்ல சார் அது வந்து நன்கோட மாறிடுன்னு வச்சுக்கோங்களேன் எனக்கு வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி கொடுங்க அதெல்லாம் நான் சொல்லக்கூடாது ஆக்சுவலா இன்னைக்கு இவ்வளவு கேவலமான கேவலமான புத்தியோட அண்ணாமலையை பேசுறதுனால தான் இந்த வார்த்தைகள் இந்த இதெல்லாம் நான் வீடியோவா எடுத்து வெளியிடுறேன் உடனே நான் வந்து சொல்றேன் சார் டூ த்ரீ டேஸ் பார்ப்போம் சார் விட்டுட்டேன் அப்புறம் எனக்கு வந்து அப்போ வந்து அந்த அன்னைக்கு தங்கி இருக்கும்போதும் கிஷோர்கேசாமிய பத்தி சொல்ற கிஷோர் அப்படி பண்ணிட்டான் சார் இப்படி பண்ணிட்டான் சார் என்ன அப்படி ஏமாத்திட்டான் இப்படி ஏமாத்திட்டான் வெண்ணிய ஊத்திட்டான் சொல்ல முடியாது அவனா இருக்க இருக்க இருக்குன்னு அப்படி பணியெல்லாம் போட முடியாது சார் பட் அவனை தவிர வேற யார் சார் செஞ்சிருக்க முடியும் இப்படி இப்படி அதாவது தான் தெரிய புத்திசாலியான நாள் நினைத்து கொண்டு அந்த வார்த்தை ஜாலத்துல நம்மகிட்ட அந்த சாமியை பத்தி பேசுறேன் சரி ஓகே எனக்கு வந்து ஒரு சைட பாத்துட்டோம் கிஷோர்கே சாமிய கிட்ட அறிமுகம் கிடையாது எனக்கு கிஷோர்பே சாமியை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும் கிஷோர் சாமி என்ன நடந்தது இதெல்லாம் என்ன நடந்தது அப்படி ஒருவேளை ரெண்டுக்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தா ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கணும் ஏன்னா ரெண்டு பேருமே வலதுசாரி சிந்தனைகள் உள்ளவங்க மொத்தத்துல திமுகவின் எதிரிகள் எதிரியா பேசுறவங்க பண்றவங்க கட்சியில இல்லன்னாலும் சோ ரெண்டு பேர்த்தையும் சேர்த்து வைக்கணும் அதுக்கு வந்து நமக்கு ஒரு ரொம்ப ரூபோலாம் இருக்கணும் மக்கள் நிறைய பேர் மோனல் எல்லாம் என்கிட்ட சொல்லுவாங்க சார் இதெல்லாம் ரொம்ப அசிங்கமா இருக்கு சார் இதெல்லாம் உங்களை சேர்த்து வைக்கிறது நம்ம கடமை சார் அப்படி இப்படினா நானும் ரைட் ஓகே என் நண்பர் மூலியமா நானே அறிமுகமாகிக் கொண்டேன் யாரே கிஷோர் கே சாமிட்டேன் சோ கிஷோர் கே சாமிட்டு அறிமுகமாயி ரொம்ப பழகுனேன் அப்புறம் கிஷோர் என் கூடிய மூணு நாள் தங்குற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்தது அது நடந்து மதன் ரவிச்சந்திரன் மீட்டிங் நடந்து ஒரு ஒரு வாரம் பத்து நாளைக்குள்ள இருக்கும் நினைக்கிறேன் அப்போ நான் அவனுடன் எல்லாத்தையும் கேட்டு தெரிந்து கொண்டதில் முழுக்க முழுக்க இன்றைய மதன் ரவிச்சந்திரன் வளர்ச்சிக்கு பின்னால் என்னவன் கிஷோர் கேசாமி டேட்டாவா இருக்கட்டும் எந்த புரோகிராமுக்கு என்னங்கறத ஆதாரப்பூர்வமா எனக்கு கொடுத்தது கிஷோர் கேசாமி சோ இதுல மதன் ரவிச்சந்திரனை வளர்க்கறது காண்டி முழுக்க முழுக்க செயல்பட்டவன் கிஷோர் கேசாமி எல்லா எவிடென்ஸ்ல இருந்து எல்லாத்தையும் கொடுத்தவன் அவனை ஏணிப்படி மாதிரி அவன் இருந்துகிட்டு இவனை வந்து மேல ஏத்தி விட்டான் இவன் வந்து சேனல் விஷயங்கிற யூடியூப் சேனலுக்கு இன்வெஸ்ட் பண்ண வச்சு இன்னொரு ஒரு கட்சிக்காரரை இன்வெஸ்ட் பண்ண வச்சு கம்ப்ளீட்டா இவனை பண்ணி கொடுத்தது எல்லாம் கிஷோர் கி சாமிங்கிறது நூறு சதவீதம் தெரிஞ்சது சோ இந்த மாதிரி ஏனிப்படி மாதிரி வச்சவனை ஏனிப்படி மேல ஏறின பிறகு ஏனிப்படி உதறி தான் மதனுடைய ரியல் கேரக்டரா இருக்கு ஸோ இதை வந்து நான் எதுக்கு சொல்ல வந்தேன்னா எனக்கு நான் இது வரைக்கும் சொல்ல வேண்டாம் இது எதுக்கு போட்டுக்கிட்டுன்ட்டு அவரே என்கிட்ட சொன்னார் சார் காசு விஷயம் விஷயம்லாம் என் தயசெய்து என்ன வெளியாட்டின்னு சொல்லிடுறாங்க சார் பிளீஸ் சார் அப்படி அப்படிங்கிறார் நோ ப்ராப்ளம் சார் நான் இதுட்டேன் இன்னைக்கு அண்ணாமலையே எழுத்து ஆடியோ வெளியிடும் அதனை பற்றி மக்களும் தெரிந்து கொள்ளணும் அவ்வளோதான் இதுதான் என்ன இது என் வாழ்க்கையில் நடந்தது இது வந்து சத்தியம் நன்றி ஜெய்ஹிந்த்